யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லர் அன்பான வணக்கங்கள். நீ கிளாஸ்ல வந்து ஒரு சேலை துணியில வந்து நம்ம எப்படி லாங் டாப் வந்து வெட்டுறது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த சேலையில தான் நம்ம வந்து லாங் டாப் போட போறோம். அதுக்கு வந்து லைனிங் துணி நான் வாங்கியிருக்கேன், 3 மீட்டர் லைனிங் துணி. இப்ப அந்த 3 மீட்டர்ல வந்து 80 பாயிண்ட் மட்டும் நான் தனியா வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து பாடி துணிக்காக வெட்டியிருக்கேன். இப்ப டாப்ஸோட உயரம் வந்து 50 இன்ச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பாடியோட உயரம் தனியாக அந்த லாங் டாப்புக்கு நம்ம வெட்டுவோம். இப்போ அந்த பாடியோட உயரம் வந்து 15. அப்போ அதில் வந்து நம்ம தனியாக பாடி தனியாகவும் கீ பாட்டு தனியாகவும் நம்ம ஃப்ரில் வைக்கிறதுக்கு அந்த சுருக்க ஒப்பம் பாருங்கள், அந்த கீ பாட்டுக்கு தனியாகவும் நம்ம மைனஸ் பண்ணணும் இந்த உயரத்துலேருந்து. இப்போ 15 நம்ம மைனஸ் 50லேருந்து 15 மைனஸ் பண்ணிட்டோம்னா 35 இன்ச்சு வரும். இந்த கீ பாட்டுக்கு உள்ள உயரம் வந்து இது தான். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு. அதை வந்து 4 டிவைட் பண்ணிடுங்க, பண்ணோம்னா 9 இன்ச்சு வரும், ப்ளஸ் 2.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து பாடி லூஸுக்காகவும் ப்ளஸ் அந்த தையலுக்கு வந்து 2 இன்ச்சு வச்சிருந்து போடுறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். அதனால 2 இன்ச்சு நான் தையலுக்கு எப்பயுமே சேர்த்துக்குவேன். அதை சேர்த்தோம்னா 11.5 வருது. இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு. இப்போ இந்த 30 இன்ச்சையும் நம்ம 4 டிவைட் பண்ணிட்டு பார்த்தோம்னா 7.5 இன்ச்சு வருது. அதில் ப்ளஸ் 2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க, இடுப்புக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதை கூட்டினோம்னா 9.5 வருது. ஷோல்டர் வந்து 14.5. இந்த 14.5ன்றது நமக்கு முழு ஷோல்டரு. முன்கழுத்தோட நீளம் வந்து 6, பின்கழுத்தோட நீளம் வந்து 6.5, கை நீளம் வந்து 22. இது வந்து நல்லா ஃபுல் ஹேண்டு கீழே வரைக்கும் மணிக்கட்டு வரைக்கும் வர்ற மாதிரி அளவு எடுத்திருக்கேன். கை கீழ் சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. இந்த இடத்துக்கிட்ட நம்ம வர்ற அளவு மணிக்கட்டு வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த அளவை வச்சு தான் நம்ம லாங் டாப் வெட்ட போகிறோம். அது எப்படி வெட்டுறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து பாடிக்காக தனியாக நான் வெட்டி எடுத்துட்டேன். 80 பாயிண்ட்டை வந்து தனித்தனியாக விட்டு விட்டால் 40 பாயிண்ட் வர்ற மாதிரி வெட்டி எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த சேலை துணியில் இப்போ நம்ம எந்தெந்த பாகத்தை எந்தெந்த இடத்துல வெட்ட போகிறோம் அப்படின்றத முதல் பிளான் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த இது வந்து உள்முந்தியில் உள்ள துணி. இது வந்து பிளெயினாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இது மேலே வர்ற துணி. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிளெயின் துணியை வந்து கைக்கு போட்டுட்டு, இப்போ இந்த துணி இந்த கீழே பார்டர் வந்திருக்கு பாருங்கள், கீழே கொஞ்சம் டிசைனும் மேலே வந்து பிளெயினாகவும் வருது. இப்போ இது வந்து நம்ம டாப்போட கீழ் பகுதிக்கு வர்ற மாதிரி வெட்டிடுவோம். இப்போ பாடி பகுதிக்கு வந்து இந்த லாஸ்ட் முந்தி இருக்கு பாருங்கள், இந்த முந்திக்கிட்ட இருக்கு பாருங்கள், இதை வந்து நம்ம பாடி துணிக்கு வர்ற மாதிரி நம்ம வெட்டிடுவோம். இப்போ பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ஓனாக வெட்டிடலாம், தனித்தனியாக பிரித்து வச்சுக்குவோம். இப்போ கைக்கு வந்து நம்ம வெட்டிட்டோம். வெட்டிட்டு இப்போ பாடி துணிக்கு நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாடிக்கு கீழே வர்ற பாகம் இருக்கு பாருங்க, அந்த பாகத்துக்கு சுருக்கு வச்சு எவ்வளோ துணி வெட்டுறது அப்படின்றத நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ இந்த பகுதியோட நம்ம அந்த சுற்றளவுலேருந்து ஒரு 2 மடங்கு வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கறணும். இப்போ 30 இன்ச்சு வந்திருக்கு அப்படின்னா 2 மடங்கு துணி அதில் நமக்கு எடுத்துக்கிட்டு ப்ளஸ் நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுறோமோ அந்த அளவை நம்ம சேர்த்துக்குவோம். இந்த 30 இன்ச்சிலேருந்து நம்ம 2 மடங்கு துணி சேர்க்குறப்ப எவ்வளோ வரும்னு பாருங்கள், 30 ப்ளஸ் 2 மடங்குன்றப்ப அது ஒரு 60, இது ஒரு 30, உங்களுக்கு 90 இன்ச்சு வருது. இப்போ இதோட நம்ம ப்ளஸ் தையலுக்கு வந்து இது ஒரு பாகத்துக்கு தான் நம்ம 2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து இப்போ நம்ம 4 பாகத்துக்கு உள்ள அளவு நம்ம சேர்க்கணும். அப்போ 8 இன்ச்சு வரும். இந்த 8 இன்ச்சு அந்த 90 நம்ம சேர்த்துக்குவோம். 90 ப்ளஸ் 8 98 இன்ச்சு வரணும் நமக்கு. 98 இன்ச்சு சுற்றளவு இருக்க மாதிரி நம்ம துணி வெட்டிக்கிறலாம். இந்த 98 வந்து பாதியாக்கி நம்ம வெட்டிக்குவோம். பாதி பாதியானா முன் பாகம் தனியா பின் பாகம் தனியா நம்ம போட போறோம். அப்ப அதை பாதியாக்கிக்குவோம். இப்ப 98 நம்ம பாதி ஆக்குறப்ப 49 வரும். இப்போ 49 ஒரு பாகத்தை மொதல் வெட்டிடுவோம். 49 குறித்து மொதல் ஒரு பாகத்தை வெட்டிடுறேன். இது வந்து முன் பாட்டுக்கு. அடுத்து பின் பாட்டுக்கும் அதே மாதிரி 48 இன்ச்சு வெட்டிடுவோம்.
இப்போ லைனிங் துணியில் நம்ம பாடியை வரைஞ்சுக்குவோம். மொதல் இது பாருங்கள், முன்பாகம் பின்பாகம் உயரத்தை நம்ம கணக்கு பண்ணி வெட்டிடுவோம். உயரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம், 15, பாடியோட உயரம் 15. இப்போ மார்பகலம் வந்து 11.5, இது தையலுக்கெல்லாம் சேர்த்த அளவு தான் 11.5. இப்போ ஷோல்டர் வந்து 14.5 வந்திருக்கு பாருங்க, இது ரெண்டு பக்கமும் உள்ள ஷோல்டர், முழு ஷோல்டர். இப்போ நம்ம வந்து அதில் பாதியாக்கி குறிக்கணும், 7.5 வரும். இப்போ இதில் வந்து நமக்கு பின்கழுத்தோட இறக்கம் இருக்கு பாருங்க, 6.5 வருது பாருங்க. இந்த 6.5 இங்கே கீழே இறங்குறப்ப 6.5 இங்கே பின்ன நம்ம குறிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷோல்டர் வந்து குறுகி வரணும். இப்போ இதுலேருந்து 1 இன்ச்சு குறைச்சிக்கோங்க, ஷோல்டர் நம்ம பாதி ஆக்கின ஷோல்டரை 1 இன்ச்சு உள்ளே தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து ஷோல்டர் குறிச்சிட்டோம். இப்போ கழுத்தின் அகலத்தை நம்ம குறிக்கிறோம், அது 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் வந்து 6.5 வந்திருக்கு. அதே மாதிரி கீழே மாறு இந்த ஆம்கோல் இறக்கம் இருக்கு பாருங்க, ஷோல்டர் கீழே வந்து ஆம்கோல் இறக்கத்தை குறிங்க. 6.5 வந்திருக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க, 6.75 வச்சுருக்கேன். இப்போ ஒரு வளைவு போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்கி ஒரு கிராஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஷோல்டர் கிராஸு. இப்போ இந்த லாங் டாப்பில் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்குற மாதிரி கழுத்துக்கு நம்ம அடிக்க போகிறோம், அதனால கழுத்தின் அகலத்தை வந்து 1/4 இன்ச்சு கூட்டிக்குவோம். 2.5 முதல் வச்சோம் பாருங்கள், இப்போ 2.75 வச்சுக்குவோம். அதே மாதிரி முன்கழுத்துலேயும் 6.5 வச்சுக்கிறணும், பின்கழுத்துலேயும் அதே மாதிரி நீங்கள் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ முதல் இந்த பீஸில் வந்து நம்ம முன்கழுத்து மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இடுப்பாகத்தை குறிக்க போகிறோம், அது பாருங்கள் 9.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள், தையலுக்கெல்லாம் சேர்த்த அளவு 9.5 இன்ச்சு. இந்த 9.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து கிராஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வெட்டிடலாம். கழுத்தின் அகலத்துக்கு ஒரு டீ கட் போட்டுக்குவோம். பின்கழுத்தோட நீளத்தை குறிச்சுப்போம். பின்கழுத்தோட நீளம் வந்து 6.5 இன்ச்சு. இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கறதுனால 6.75 வச்சுக்குவோம். இப்போ முன்துண்டில் மட்டும் நம்ம குடைவு போட்டுருவோம், முன் குடைவு வெட்டிடலாம். கழுத்து பகுதியை வெட்டுறதுக்கு சேல துணியோடு சேர்த்து வச்சு நம்ம கட்டிங் போடுவோம். இப்போ இதில் வச்சு பின் பண்ணிட்டேன். இப்போ இதை வெட்டிடுவோம்.
இது வந்து முன்பகுதி, இத முன்பகுதினு எழுதிக்கோ. நேர்களே இப்போ வந்து கை வந்து நம்ம பிளைன்ல வர்ற மாதிரி தான் நம்ம அதை பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நமக்கு டிசைன்லேயே இது வந்து கிடைக்குது. அந்த முந்தி சைடில் நம்ம பாடி எடுத்து போக மிச்ச துணி வந்து டிசைனாகவே கை கிடைக்கிறனால இப்போ நம்ம அந்த பார்டரோட நம்ம கை வந்து வெட்டிடலாம். கை நீளம் வந்து 21.5 வரைக்கும் வருது. சரி இப்போ நம்ம இதிலே போட்டுடலாம். பின் குத்திடுவோம். அடியில வந்து துணி வந்து இந்த அளவுக்கு இருக்கு. கை அகலம் வந்து 8 இன்ச். இப்ப 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு 3 இன்ச் குடைவு ஒரு வளைவு போட்டுருவோம். தையலுக்கு 2 இன்ச்சுக்கு விட்டுக்குவோம். இப்ப ஆம்கோளோட சேர்த்து வச்சு பார்ப்போம். மேல அரைஞ்சு தையலுக்கு போயிரும் பாருங்க. இதை விட்டுருங்க. இந்த இடத்த ஏத்தி வச்சுட்டு நம்ம இங்க வச்சு பாக்குறோம். இப்போ கை சுற்றளவு வந்து 8 இன்ச் இருக்கு பாருங்க. அது 8ல பாதி இங்கே வச்சிடுவோம். பாதியை இங்கே மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 2 இன்ச் தையலுக்கு வர்ற மாதிரி மார்க் பண்ணி இதையும் இந்த புள்ளியையும் இணைச்சிடலாம். கையிலையும் நம்ம குடைவு போட்டுருவோம். முன் குடைவுக்கு போட்டுடலாம். இப்போ கை வெட்டிட்டோம். இப்போ டாப்போட கீழ் பாகத்தில் சுருக்கு வைக்கிறோம் பாருங்க. அந்த பாகத்தில் நம்ம அகலத்தை மட்டும் நம்ம மார்க் பண்ணி வெட்டியிருக்கோம். உயரத்தையும் அதே மாதிரி மார்க் பண்ணி வெட்டிடுவோம். உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. டாப்ஸோட உயரம் வந்து மொத்தத்தில் 50. நம்ம அதில் வந்து 15 இன்ச்சை வந்து பாடியோட இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். பாடியோட உயரத்தை இப்போ இது மிச்சம் இருக்கிறது வந்து 35 இன்ச். இந்த பகுதி தான் இப்போ நம்ம வெட்ட போகிறது. 35 இன்ச்சு உயரத்தை வச்சு நம்ம வெட்டிடலாம். இதுல வந்து தையலுக்கு வந்து 1 இன்ச் கூட நீங்க விட்டுக்கோங்க. இப்ப இந்த உயரம் வெட்டுறப்ப ஒரு தையலுக்கு இங்கிட்ட அங்கிட்டும் பாடிக்கும் இங்கிட்டும் அந்த கீ பாட்டுக்கும் வந்து ஜாயின் பண்ணுவோம் பாருங்க. அந்த பகுதிக்காக ஒரு இன்ச் சேர்த்துக்கோங்க. 36 இன்ச் நான் வச்சிருக்கேன். இன்னொரு பீஸ்லேயும் அதே மாதிரி வெட்டிடுவோம்.
இப்ப டாப்போட கீழ் பகுதிக்கு லைனிங் துணியில எவ்வளவு வெட்டுறான்னு பாருங்க. இப்ப நம்ம சேல துணியில வந்து பாடியோட கீழ் பகுதிக்கு வந்து 36 இன்ச் நம்ம வெட்டியிருந்தோம். இப்ப லைனிங் துணியில வந்து அதுல இருந்து 2 இன்ச் கம்மியா வெட்டுவோம். இப்ப 34 இன்ச் வரும். இடுப்பு அகலம் இருக்கு பாருங்க, இந்த இடுப்பு அகலம் 9.5 இன்ச் இருக்கு பாருங்க, இந்த அளவா இங்க வச்சிருங்க. இங்க மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸா எவ்வளவு அகலம் இருக்கோ, நம்ம லைனிங் துணியில எவ்வளவு அகலம் இருந்தாலும் அந்த இருக்கிற அகலத்துல அப்படியே நீங்க ஒரு கிராஸ் அப்படி போட்டுருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 12 இன்ச்சு கூட வச்சு லைட்டா அப்படி ஒரு கிராஸ் இதையும் வெட்டிடலாம். நேர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாங் டாப் வந்து சேலையில் துணியில் நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்றத உங்களுக்கு நான் போட்டு காட்டிட்டேன். தேங்க்யூ நேர்களே.